பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி நன்றியும் துதியும் புகழும் உண்டாக்கப்படும் நாள் இந்த ஆராதனை நாள். உலக இரட்சகர் நம் ஆண்டவராய் இயேசுவுக்கு ஆராதனைகளும் துதிகளையும் ஜபங்களையும் அவருடைய பாதத்தை பணிந்து ஆராதித்து புதுபலன் அடையும் நாள் இந்த நாள் ஆராதனை நாள். ஆவியான தேவனை முழு உள்ளத்தோடு தேடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புது அபிஷேகத்தை புதுபலனை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த ஆராதனை நாள். ஆராதனைகளுக்கு நேரத்தோடு சபைகளுக்கு வருவதில் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் நாம் முழுவுள்ளத்தோடு தேடுவோம். தேவனுடைய நாமத்தை ஆவியோடு உண்மையோடு முழுவுள்ளத்தோடு கூட நாம் பரிசுத்தத்தோடு ஆராதிப்போம். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவருடைய தொடுதல் நமக்கு கிடைக்கும். முழுவுள்ளத்தோடு கூட தாகத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். அந்த வார்த்தை நமது வாழ்க்கையை சுகமாக்கும், அனல் மூட்டும், அபிஷேகிக்கும், ஆசிர்வதிக்கும், புதுப்பிக்கும். நம்மை அற்புத அடையாளங்களை தேவனுடைய வார்த்தை காண வைக்கும். எல்லாரோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடு இருப்போம். கடந்த நாளில் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு கோடி கோடி நன்றி சொல்லி நம் குற்றம் குறைகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறும் நாள் ஆராதனை நாள். உபாகமம் 7:14 வாசித்து பாருங்கள். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. எத்தனை அற்புதமான சத்தியம் என்று கவனித்தீர்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வத்தை உண்டாக்கிய தேவன். அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நாம் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் சகல ஜனங்களிலும் ஆசீர்வதிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ நாடுகளை பாருங்கள். உலகிலுள்ள எல்லா நாடுகளிலும் அவர்களே பெரும் பணக்காரர்களாக, அவர்கள் ஞானத்திலும் சரி அறிவிலும் சரி ஆசீர்வாதத்திலும் சரி வல்லமையான காரியங்களிலும் சரி உலகில் உயர்ந்த ஜனங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆமாம் நண்பானவர்களே, சர்வத்தை உண்டாக்கிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் யாரையும் கண்டு பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. யாருடைய காரியத்தில் குறுக்கிட வேண்டிய அவசியமில்லை. நாம் மாந்திரிகத்துக்கோ பிசாசின் செயல்களுக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று அழைத்த தேவனுடைய சமூகத்தை நாம் தேடி தேடி நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், உடல் சுக ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம், ஞானத்தின் ஆசீர்வாதம், சந்தோஷ சமாதான ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரா இயேசுவை மகிமைப்படுத்தும் அபிஷேக ஆசீர்வாதத்தை பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, என் ஜனத்தில் ஒருவரும் மலடாக இருப்பதில்லை, மிருகங்களிலும் ஒன்றும் மலடாக இருக்காது என்று சொன்னார் தேவன். இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ள வேண்டும். தேவனே, நான் அப்படி இருக்கிறேனே, என் கர்ப்பத்தை தொடும் என்று கர்ப்பம் அடைக்கப்பட்டவர்கள் தேவ சமூகத்தை தேட வேண்டும். சாராளின் கர்ப்பத்தை திறந்தார், எலிசபெத்தின் கர்ப்பத்தை திறந்தார், அன்னாளின் கர்ப்பத்தை திறந்தார். உலகம் உருவானது முதல் இன்றைய வரைக்கும் ஒவ்வொருவருடைய கர்ப்பத்தை திறந்து நாம் எல்லாரும் பிறக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் வாழ்வில் மலடு இருப்பதில்லை என்றார். அப்படி என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து கர்ப்பங்களை திறக்கிற தலைமுறைகளை கொடுக்கிற தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும். மகிமையை காண்போம். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, எத்தனை மகிமையான தேவன். ஆசீர்வாதத்திற்கென்று இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை நீர் ரட்சித்தீர், தெரிந்து கொண்டீர். இந்த சபையின் ஆராதனை நாளிலே அப்பா பிதாவே, கடந்த நாளில் நீ செய்து எண்ணிலடங்கான நன்மைகளுக்கெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாய் கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒளிந்து மறைந்திருக்கிற சகல குற்றம் குறைகள் பாவங்களை தயவாய் மன்னிப்பீராக. கிறிஸ்து இரத்தத்தால் தயவாய் ஒரு விசை கழுவீராக. உம்முடைய ஆவியால் எங்களை முத்திரை போட்டு உம்மை முழுவுள்ளத்தோடு துதிக்கவும் நன்றி சொல்லவும் ஆராதிக்கவும் உம்முடைய வல்லமை அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவன் எங்களை தொடுவீராக. இந்தியா முழுவதும் இரட்சிப்பை காண வேண்டும். எழுப்புதல் ஆவி விசுவாசிகள் எல்லார் மேலும் ஊற்றுங்கப்பா. எங்கும் துதியும் ஜபங்களும் அதிகமாக அதிகமாக. தேவனே, சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களும் நிர்மலமாகிவிடும். ஆகவே ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கம் காட்டும், அபிஷேகியும்.
இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.